ஹே காய்ஸ், ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மாயாஸ் ஹெவன். ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து மேஷ் பொட்டேட்டோ கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு மேஷ் பொட்டேட்டோ பண்ணணுன்னா நம்ம ஊர் இந்தியன் பொட்டேட்டோ வந்து உருளைக்கிழங்கு வந்து தான் கரெக்டான உருளைக்கிழங்கு. ஸ்டார்ச்சியாக இருக்கும் ரொம்ப, அதாவது எப்படின்னா மாவு மாதிரி மசியும். ஸோ அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு எடுக்கிறது ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு முதல்ல வந்து நம்ம பீல் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்பயுமே நம்ம மேஷ் பொட்டேட்டோக்கு வந்து தோலோட போட்டால் நல்லா இருக்காது. ஸோ நல்லா பீல் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கொஞ்சம் கூட தோல் இல்லாமல் எடுத்துட்டு இப்போ எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கோங்க. பெரிய கோட்டர்ஸாக போட்டால் வந்து ஈஸியாக இருக்கும் வேக வைக்கிறதுக்கு. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு டக்குன்னு தண்ணியில் போட்டுருங்க. தண்ணியில் போட்டால் அது கலர் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே ஒயிட்டாகவே இருக்கும். எப்பயுமே உருளைக்கிழங்கு வந்து சுடு தண்ணியில் போட்டு அதுக்கப்புறம் கொதிக்கிற தண்ணியில் வேக வைப்போம். அந்த மாதிரி வேக வைக்க வேண்டாம் மேஷ் பொட்டேட்டோக்கு. இந்த மாதிரி சில்லுன்னு இருக்க தண்ணியில் உருளைக்கிழங்கை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமாக கல் உப்பு இதை சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க. வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஃபோக் எடுத்து நீங்கள் நல்லா இப்படி குத்தி பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபோக் டெண்டராக இருக்கணும். ரெடி ஆகிடுச்சு, இப்போ இறக்கிடலாம். தண்ணியெல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா ட்ரை ஆகட்டும் பொட்டேட்டோ கொஞ்சம் நேரம். உருளைக்கிழங்கு வந்து இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் மேஷர் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா இந்த மாதிரி சிஃபர் இருந்தாலும், இந்த மாதிரி நல்ல மெட்டலில் சிஃபர் இருந்தால் இந்த மாதிரி யூஸ் பண்ணி கூட நம்ம மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். மெட்டல் சிஃபர் யூஸ் பண்ணி பண்ணால் நல்லா ஃபைனாக வரும் மேஷ் பண்ணி. ஸோ நீங்களும் இதுலேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம பட்டர் ஆட் பண்ணலாம். பட்டர் வந்து இப்படி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து மேஷ் பொட்டேட்டோவில் மிக்ஸ் பண்ணும்போது ஈவனாக மிக்ஸ் ஆகும். நான் அன்சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்போ க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஹெவி க்ரீம் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிக்கலாம். க்ரீம் ஊற்றி மிக்ஸ் பண்ண அப்புறமா இப்போ சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஏன்னா நான் வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் தான் போட்டேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் பிளாக் பேப்பர், கார்லிக் பவுடர். கார்லிக் பவுடர் நல்லா சேர்த்துட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீசனிங்லாம் மிக்ஸ் பண்ண அப்புறமா கொஞ்சமாக சைவ் யூஸ் பண்ணுறேன். இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன் நம்மளுக்கு, இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கொஞ்சம் கொத்தமல்லி யூஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேஷ் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஈஸியாக சாப்பிடும்போது கொஞ்சம் சைவ்ஸும் லைட்டாக பட்டரும் சேர்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப செம்மையாக இருக்கும், எம்மியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேஷ் பொட்டேட்டோஸ் கூட வந்து மீட் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா இந்த மாதிரி ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் வித் நான் கார்லிக்கோட சேர்த்து பண்ணியிருக்கேன், சாட்டே பண்ணியிருக்கேன் பட்டரோட. ரொம்ப சிம்பிள் தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மேஷ் பொட்டேட்டோஸ் பண்ணி முடிச்சு இப்போ நம்ம அதுலேயே வந்து இன்னொரு ரெசிபி பண்ணலாம். பேட்டி மேஷ் பொட்டேட்டோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேஷ் பொட்டேட்டோ கூட ஒரு முட்டை, ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 100 கிராம்ஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன், மைதா அதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா சீஸு, உங்கள் சாய்ஸ் படி எந்த சீஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பாமசான், மொசரெல்லா, செடார், எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ லைட்டாக இந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு தேவையான சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை பேட்டி ஷேப்பில் ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரன்னியாக இருக்க மாதிரி தெரிஞ்சுன்னா ஃப்ளார் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பேட்டி ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க. மேஷ் பொட்டேட்டோ வந்து கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், கொஞ்சம் தட்டில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கீழே மைதா மாதிரி இந்த மாதிரி போட்டு அது மேலே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணிடலாம். தவா நல்லா சூடானதுக்கப்புறமா பட்டர் சேர்த்துக்கோங்க. குக் ஆகட்டும், பேட்டி நல்லா குக் ஆகட்டும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்படி போட்டுக்கலாம். சாஃப்டாக இருந்தது வந்து ஹார்டான மாதிரி தெரியும், அந்த டைமில் திருப்பி போட்டுக்கோங்க. பேட்டி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த அப்புறமா மேலே வந்து ஹார்ட் லேயராக இருக்கும், வந்த அப்புறமா எடுத்துடலாம். மேஷ் பொட்டேட்டோவில்
பேட்டி பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நான்வெஜ் பிகாஸ் எக் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நல்லா கிறிஸ்பியாக யம்மியாக இருக்கும். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.